நாடு முழுவதும் தாய் நாட்டை பாதுகாத்த தமது இன்னுயிரை தியாகம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் கொடிநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இத்தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு படையினரின் தியாகத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த நாளில் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி உவகை அடைவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் ராணுவ கொடிநாளை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்த நாளில் ராணுவ வீரர்களின் வல்லமைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நாம் தலை வணங்குவோம் என்று கூறியுள்ளார் இந்நாளில் ராணுவ வீரர்களுக்கான நிதியை மக்கள் தாராளமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கொடிநாளை முன்னிட்டு இயன்ற அளவிற்கு உதவிகளை வழங்க வேண்டுமென பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மக்கள் தாராளமாக கொடிநாள் நிதியை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தமிழகத்தில் கொடிநாளை முன்னிட்டு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொடிநாளை முன்னிட்டு நிதியுதவி வழங்கினார் சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி நிதியை பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ உடனிருந்தாா்